அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதையும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பகுதியில் வந்து பார்ப்போம். நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பல வகையான தகவல் எல்லாமே வந்து பதிவு செஞ்சுன்னு வரங்க. இந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலோட அஃபிஷியல் வெப்சைடுங்க www.liveastrologerts.in அப்படின்றதுங்க. யாருன்னா வந்து ஜோதிட பலன் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி அதுக்கான பலன்கள் பார்த்துக்கலாம். பிரசன்ன ரீதியான பலன்கள் யாருனா பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் இதை வந்து நீங்கள் பதிவு செஞ்சு அதுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். திருமண பொருத்தம் யாருனா பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணி ஆண் பெண் ரெண்டு பேரோட ஜாதக டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி அதுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இலவச ஜோதிட பலன்கள் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து வாரம் ஒரு முறை நடத்துகிறோங்க. இதுலையுமே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். எனவே கட்டாயம் நம்முடைய வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே இருக்குது, கட்டாயம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பகுதியில் பூராடம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மன பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பொருத்தத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வந்து கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தக்கூடிய திருமண வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பொருந்தாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எனவே வந்து நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து நமக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் அமைஞ்சால் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம முதன்மையை எடுத்துக்கின்னு, அதையும் தாண்டி வந்து ஜாதக ரீதியான ரெண்டு பேரோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. ரெண்டு பேருக்கு வந்து லக்கண பொருத்தம் எப்படி இருக்குது, ரெண்டு பேரோட ஜாதத்தில் வந்து ராசி பொருத்தம் எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமான சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கலத்திரக்காரகனுடைய கொடுப்பனை எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்ற கிரகத்துடைய கொடுப்பனை எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஜாதத்தில் வந்து ராகு கேது அப்படின்ற தன்மை எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்கும் நடப்பு தசாநாதன் வந்து என்னென்ன குறி காட்டுறாரு, ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே தசை நடக்குதா இல்லை வேறு வேறு தசை நடக்குதா, அந்த தசாநாதன்லாம் என்ன இண்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மாதிரி முழுமையான தகவல் பார்த்து திருமணம் செய்யறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். முதன்மை நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு இந்த மாதிரியான பொருத்தத்தையும் சேர்த்து பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.